கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். தினேஷ் கார்த்திக் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டிருந்தீங்க. வெல், அதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ட்விட்டர் முதல் கொண்டு. அதுதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் கார்த்திக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ரோல் அப்படிங்கிறத ஆர்சிபியில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் செம்மையான ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்சிபி அவங்களுடைய பவுலிங் ரொட்டேஷனில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் செம்மையாக ஆடி அந்த மேட்சை கிட்டத்தட்ட ஒரு நாலு ஓவர் ஸ்பேர் இருக்கும் போதே வந்துட்டு மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு போயிட்டே இருக்கு. இனிமேலும் ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த டீம் தோக்கணும், அவங்களுடைய ரன் ரேட் இப்படி இருக்கணும், நம்ம ரன் ரேட் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருப்பாங்க. வரக்கூடிய மூணு கேம் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூசியல். இப்போ இல்லாட்டி எப்போ அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபைனலாக ஆர்சிபிக்கு மூணு கேம் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி உள்ளே போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நிறைய பேர் கேட்ட விஷயம் தினேஷ் கார்த்திக். அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது, எப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் நேற்று ஆகோ ஓகோன் இல்லைனாலும் 18 பாலுக்கு 30 அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. பழையபடி ஃபார்முக்கு வராருப்பா அப்பா தினேஷ் கார்த்திக். ஓகே, இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு மூணு மேட்ச் இருக்கு, அதுக்கு வந்து அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துருந்த டைமில் ஸோ அவர் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னிங்ஸ் முடிஞ்சு வெளியில் போகும்போது இருமிட்டே போயிட்டு இருந்தாரு. ஸோ தலையை குமிஞ்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாக நடந்து போயிட்டு இருந்தாரு. ரொம்ப இருமல் அப்படிங்கிறத பார்த்தோம். கேமராமேன் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாரு. சரி ஓகே, ஏதாவது நார்மலாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாலும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் வாமிட் பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் அவர் வந்துட்டு இருமிட்டே இருந்தாராமா. ஸோ ஆல்மோஸ்ட் வாமிட்டும் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கோச் அப்படிங்கிறது சொன்னாங்க. தெரியலைங்க, அவர் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கிறாரு, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டத்தை வச்சு வந்துட்டு டீமுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸை வந்துட்டு நம்பிக்கை முறியடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னிங்ஸ் முடிஞ்சு உள்ள வரும்போதுலேருந்தே அவர் அப்படித்த இருந்தார். ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங் காஃபிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோச் சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸெல்லாம் இல்லை, யாரும் பெருசாலாம் எடுத்துக்க வேணாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் தான், மூச்சு வாங்கியிருக்கலாம், ஸோ காஃப் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம், அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கோச் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை, ஜஸ்ட் அவர் ஒரு அன்பெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் கோச் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம டீம் பிளேயருங்க, போன தடவை வந்துட்டு எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டாரு, இந்த தடவை இருக்கு சரியா மாட்டில் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாமல் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கும் அது வந்துட்டு ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் போன மேட்ச் நல்லா ஃபார்முக்கு வந்தாருங்க, 18 பாலுக்கு 30 அப்படிங்கிறத பார்த்தோம். பழைய தினேஷ் கார்த்திக்காக இருந்தால் 18 பாலுக்கு 40-42 பறந்துருக்கும். பரவாயில்ல, 30 அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் இப்படி ஆகிப்போச்சு. ஸோ வரக்கூடிய மேட்சஸ் பங்கேற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் பங்கேற்காட்டியும் பரவாயில்லப்பா, அவர் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நேற்று மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனுஜ் ராவத் கீப்பிங் பண்ணாரு, செம்மையாக பண்ணாருங்க, சான்ஸே கிடையாது. அவருடைய கீப்பிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக இஷான் கிஷனோட ஒரு விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா பவுலருக்கே வந்துட்டு அதுக்கு சரியாக வந்துட்டு ஃபீல் பண்ண முடியல, பேட் கண்டிப்பாக கீப்பர்னால அதை ஃபீல் பண்ண முடியும். பிடிச்ச அடுத்த செகண்ட் அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச்னு சொல்லணும், ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அந்த கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக அப்பீல் பண்ணாரு. ஸோ அது விக்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, கீப்பிங்காச்சும் நல்லா பண்ணுறாரு, ஏதோ ஒரு ஹோப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக சீக்கிரம் குணமாய் வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஏதாவது ஹோப் இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.